எத்தனை பசங்க உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லுது. அவ்வளோ பெரிய வாத்தியார வாத்தி யோவனு கூப்பிட்டா மத்தவங்களுக்கு முன்ன மரியாதையா இருக்காது. இனி அப்படி கூப்பிடாம இருக்க பாக்குறேன். ஆனா முயற்சி தான். என் பேரை நானே சொல்றதை விட நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். உங்க காலடியில இருக்கிறவன் தண்ணியா மண்ணா எதியா உன் பேரு? ஆனா இப்படி நம்ம பேர் வைக்கிறாக. அதுக்கும் கீழே நிலமா உங்களை தாங்குறவன் யோசிச்சிங்களா? நிலம்னா நிலத்தை வச்சு என்ன பேரா இருக்கும் தெரியலையா? நீ சொல்ல. நிலத்தை நில மாதிரி பொறுமையானதுன்னா என்ன சொல்லுவீங்க? நில மாதிரி பொறுமையானதுன்னா பூமாதேவி. அதோட ஆண் வெர்ஷன் என்னவா இருக்கும்? பெண்ணா பூமாதேவி, ஆண்னா பூமிநாதன். ஒரு பேரை கேட்டா 4 நிமிஷத்துக்கு யோசிக்க விடுற. நல்ல பேரு தான். விவசாயம் பண்ணுவேன்னு தெரிஞ்சே உங்க அம்மா உனக்கு இந்த பேரை வச்சிருக்காக. ஆனா பேரு கேட்ட மாதிரி உனக்கு பொறுமை இல்லையே. உங்ககிட்ட தாங்க நான் இப்படி இருக்கேன். மத்தவங்க கிட்ட எல்லாம் நான் ரொம்ப காம் அமைதி, தெரியுமா? அண்ணே, எங்க நீ இவ்ளோ அரக்க பறக்க போறீங்க? இந்த காக்கா குருவி எல்லாம் கதிர கொத்தி வீணாக்குதுமா? அதான் மருந்தடிக்க ஆள் வர சொல்லிருக்கேன். நேரம் ஆயிடுச்சு, அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கமா. அண்ணே, வயல்ல இருக்கிற நெல்லு மனுஷனுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இந்த உலகம் நமக்கு மட்டும்தானே நினைக்கவேதான் எல்லாரும் கூறு போடுறாங்க. இந்த பூமியில வாழ்ற எல்லா உசுருக்கும் நிலமும் வயலும் மழையும் மண்ணும் சமம். குருவி எவ்வளவுனே தின்னுடும், அது தின்னது போக மீதி நம்ம அறுத்துக்கிட்டா போகுது. அறுவடையில அரை முட்டை குறைஞ்சிருமான விடுங்க. அதுங்க வயிறார சாப்பிட்ட புண்ணியம் நம்ம புள்ள குட்டிங்கள சேர்ந்துட்டு போகட்டும். முத்தழுக, சரியாதாமா சொல்றேன்? என் பொண்டாடி கிட்ட சொல்லி பாக்குறமா. சொல்றது என்னன்னு முடிவே எடுங்க. எல்லாருக்கும் சோறு போட உழவன் ஒருத்தனால தான் முடியும். கண்டிப்பா தம்பி. சரி வர்றமா.